வணக்கம் நேயர்களே, புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் தலைப்பாலம் இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை நாம் விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சியை தான் பார்த்து வருகின்றோங்க. திங்கக்கிழமையில் இன்றைக்கி நாம் மீன் வளர்ப்பூர், அதாவது மீன்துறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். என்ன திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசின் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத்த யோஜனா திட்டத்தின் கீழே என்னென்ன திட்டம் இருக்குது, அது மத்திய மாநில அரசுகள் வந்து என்னென்ன மீன் வளர்ப்போருக்கு வந்து உதவிகரமாக பல திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். இது குறித்து விளக்குகிறார் மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமையின் முதன்மை செயலாக்க அதிகாரி மற்றும் உதவி இயக்குனர் திரு பி கோவிந்தசாமி அவர்கள். நாம் அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் உங்ககிட்ட மீன் வளர்ப்போர், அதாவது மீன் வந்து எந்த மாதிரியெல்லாம் வளர்க்கலாம், அவங்க திட்டங்கள் என்னென்ன, இது குறித்து உங்ககிட்ட நாங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நேர்களுக்கு அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்துடலாம். நேர்களே, நீங்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளலாம். பங்கு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து 2272487, மற்றொரு எண் 2272488. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற எஸ்டிடி கோடை பயன்படுத்தி எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மீன் வளர்ப்பு குறித்து தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறதா சொல்லியிருக்கோம். இப்போ கடல் இருக்குது, கடலில் இருந்து தான் நிறைய மீன் எடுப்போம். கடலில் இருந்து மீன் எடுக்கிறதுக்கும் இந்த உள்நாட்டு மீன் வளர்ப்புக்கும் என்ன வித்தியாசம், இது ஏன் உள்நாட்டு மீன் வளர்ப்புன்னு சொல்கிறோம், அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக மக்களுக்கு வந்து பிரதான உணவே வந்து மீன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னாக்கா அதிக புரத சத்து உள்ள மீன் ஒரு உணவு. அந்த உணவு எங்கே நமக்கு நேச்சுரலாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடல் தான். அப்போ கடலை தான் மனிதன் வந்து கடல்லேருந்து தான் முதல்ல பிடிக்க ஆரம்பித்தான். நாளாக நாளாக மக்கள் தொகை அதிகமாக அதனுடைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதிகமாக இருக்குது. அப்போ எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதிகமாகக்குள்ள மீனுடைய உற்பத்தி அங்கே குறையுது. கண்டிப்பாக மீன் உற்பத்தி குறைய என்ன ஆகுதுனாக்கா, அப்போ விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்க, ஒரு நல்ல புரதான ஒரு உணவு கொடுக்கணும்னு சொன்னால், புரத சத்து மிக்க உணவு கொடுக்கணும்னா அப்போ மீன் தான் அதுக்கு தேவை. அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன செய்யலான்னு பார்க்கக்குள்ள நம்ம நன்னீரில் விளையக்கூடிய மீன்கள். ஓகே, இப்போ இது எப்படி முதல்ல இது பண்ணாங்கன்னாக்கா, இந்த நன்னீரில் வளரக்கூடிய மீன்கள்லாம் வந்து நம்மளுடைய கங்கை ஆற்றிலேருந்து தான் உற்பத்தி ஆச்சு. கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா, சட்லஜ்லாம் இருக்குல்ல, அங்கேருந்து தான் உற்பத்தி ஆச்சு. அப்போ அந்த உணவை தான், அந்த மீனை தான் மனிதன் வந்து முதல்ல உட்கொள்ள ஆரம்பித்தான். அப்போ அதை ஆரம்பிக்கக்குள்ள என்ன ஆகுதுனாக்கா, அதை உணவு உட்கொள்ள மக்களுக்கு நல்ல ஒரு புரதான இது அதே மாதிரி இருக்குது, புரத சத்து உள்ள இதுவாக எடுக்கக்கூடிய அதே அளவுக்கு இருக்குதுன்றதுனால இதையே நாம் வந்து மேலும் வந்து இதை வந்து ஊக்குவிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதுலேருந்து ஆரம்பித்தது தான் வந்து உள்நாட்டு மீன் வளர்ப்பு. ஓகே, இப்போ அப்போ அது என்ன செய்கிறாங்க, அது எப்படி, அதை நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணக்குள்ள அதில் அதிகமாக நம்ம நாட்டிலேயே ரிவரில் கிடைக்கிற மீனாக எடுத்து அதை வந்து டொமஸ்டிகேட் பண்ணுறாங்க, அதை வந்து ப்ரீடிங் பண்ணுறாங்க, இனப்பெருக்கம் பண்ணக்குள்ள தான் அந்த மீன் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்து அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வளர்த்துன்னு இருக்கிறோம். உள்நாட்டு மீன் வளர்ப்பா நம்ம அதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை குறித்து பேசுவோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமை அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த துறையிலிருந்து தான் வந்திருக்கீங்க. ஸோ இது எப்போ ஆரம்பிச்சது, இது எதற்காக ஆரம்பிச்சது, அதனுடைய விளக்கம் கொஞ்சம் கொடுங்களேன். அதான் இப்போ இந்த உள்நாட்டு மீன் வளர்க்கறதுக்குன்னே மத்திய அரசு என்ன செய்கிறாங்க, இதை எப்படி நம்ம இதை ஊக்குவிக்கலாம், எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி இதை பரப்பி விடுறதுன்னு சொல்லி பார்க்கக்குள்ள அப்போ மத்திய அரசு தான் கொண்டு வருது இந்த மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமை. அது நம்ம வந்து எல்லா ஸ்டேட்லேயும் நம்ம ஆரம்பிப்போம். ஓகே, அப்படிங்கிறவங்கள தான் ஒரு 90-95 வருஷ வாக்கில் எல்லா ஸ்டேட்டுக்கும் இது வந்து ஆரம்பிக்க சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையுமே இது வந்து. ஓகே, அப்போ வரக்குள்ள நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கு காரைக்கல்ல முதல்ல ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ பாண்டிச்சேரியில் நம்ம வந்து என்ன செஞ்சோம், 2003 திட்டம் தொடங்கப்பட்டு 2005 நடைமுறைக்கு நம்ம எடுத்து வந்துட்டோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் ஆரம்பிச்சதுனுடைய ஒரு இது. ஓகே, இப்போ இந்த உள்நாட்டு மீன் வளர்ப்புக்கு வருவோம் சார். உள்நாட்டு மீன் வளர்ப்பு அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க அந்த ப்ரீடிங்கெலாம் வந்து ஆற்றிலிருந்து எடுக்கக்கூடிய மீன்கள் இருந்ததுன்னா, இது எப்படியெல்லாம் வந்து கட்டமைக்கப்படுது, அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமை அதனுடைய பிரதான நோக்கம் என்ன, அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அப்போ தான் நம்ம மேற்கொண்டு அதை பற்றி இது பண்ணலாம். இந்த மத்திய அரசு ஆரம்பித்தாங்கல்ல, எல்லா மாநிலத்திலையும் வந்து ஒரு
மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது ஏன் ஆரம்பித்தாங்கனாக்கா, குறிப்பாக இந்த உள்நாட்டு மீனை வந்து பொதுமக்களுக்கு எடுத்துன்னு போகணும், பொதுமக்களுக்கு எடுத்துன்னு போகணும். ஏன்னா ஒரு நல்ல புரத சத்து உள்ள ஒரு பொருளை மக்களுக்கு எப்படி நம்ம கொடுக்கணும், அதனுடைய முக்கியமான நோக்கமே அதுதான். புரோட்டீன் ரிச் ஃபுட் வேற எதுலையுமே நமக்கு கிடைக்காது, மீன்ல கிடைக்கும், அடுத்தது இதில் தான் கிடைக்கும். மற்ற கால்நடை மற்றதெல்லாம் இருக்குது அது அப்புறம், பட் வந்து நமக்கு இயற்கையாக கிடைக்கிறது இதுதான் மீன்ல இருந்து. அப்ப இதை எடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமை. அப்ப அந்த முகமையினுடைய நோக்கம் ஒரு ஒரு மாநிலத்திலையும் அதை ஆரம்பித்த இடத்துல நீங்கள் வந்து உள்நாட்டு மீனை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணணும், அதை ஒரு நல்ல உணவாக மக்களுக்கு கொடுக்கணும், அதை வளர்க்குறவங்களை அதிகமாக ஊக்குவிக்கணும், அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும், அதனுடைய அந்த நோக்கத்தில் தான் வந்து இந்த மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமை தொடங்கப்பட்டது. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2005 ஆரம்பித்தோம் நம்ம, இன்றைக்கி 2022 வந்தாச்சு, கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு இதில் போயின்னு இருக்குது. இன்றைக்கி பாண்டிச்சேரி எடுத்துக்கினீங்கனாக்கா உள்நாட்டு மீன் வளர்ப்பில் கிட்டத்தட்ட ஒரு 260-270 பேர் இருக்கிறாங்க, இன்றைக்கி வளர்க்குறாங்க, ஒரு 80-90 ஹெக்டேர் வளர்க்குறாங்க. அவங்க வளர்க்குறாங்கனாக்கா முழுக்க முழுக்க மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமையினுடைய கைடன்ஸ் படி தான் அவங்க வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு இது இல்லைங்களா, இத்தனை வருஷத்துக்குள்ளே 263 பேர் வந்து இத்தனை பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக அதில் கலந்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் எல்லாருமே வந்து விவசாயிகளா இல்லை விவசாயிகளுக்கு அப்பாற்பட்டவங்களும் யாராவது இருக்காங்களா? இல்லை, இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா இது வளர்க்குறதுக்கு முதல்ல இடம் வேணும் நமக்கு. நம்ம பாண்டிச்சேரியை பொறுத்த வரலையும் விவசாய பூமி தான் இது. ஆமாம், விவசாய பூமின்றதுனால எல்லாருமே விவசாயிகள் தான். ஓகே ஓகேங்க சார். அப்போ இது முதல் முதல்ல நாங்கள் ஆரம்பிக்கக்குள்ள விவசாயிகள் முன்னுக்கு வர்றதுக்கு ரொம்ப தயங்கினாங்க. நாங்கள் எப்படி வந்து குளத்தை ஒரு எங்களுடைய பாரம்பரியமாக நாங்கள் வளர்க்குற ஒரு பூமியை நீங்கள் எப்படி பள்ளன்னோட சொல்லுவீங்க அப்படிலாம் சொல்லிட்டுலாம் வந்து ரொம்ப ஐயத்தோடு இருந்தாங்க, யாரும் வரல எங்கள் கிட்ட. ஓகே ஓகே. அப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட் என்ன செய்யுது, நீ மீன் வளர்த்தா ஒரு ஏக்கருக்கு நான் இடுபொருள் மானியமாக உனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு மக்கள்கிட்ட நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ சரி, நம்ம மீன் வளர்த்தாலும் நமக்கு வளர்னாலும் நமக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு முதல் முதல்ல 1500 ரூபாய் நாங்கள் ஆரம்பித்தோம் ஒரு ஏக்கர் கொடுக்கறதுக்கு. 2005-06 அப்படி அந்த வாக்கில் ஆரம்பிக்கிறோம். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது, சரி நம்ம வளர்க்கலான்னு வராங்க. ஆனால் முதல் முதல்ல யார் வராங்கனாக்கா நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற இந்த கொம்யூன் பஞ்சாயத்து டேங்க்லாம் இருக்குது, கொம்யூன் பஞ்சாயத்து குளம் ஏரி குட்டை அதெல்லாம் இருக்குல்ல, அவங்க தான் முதல்ல வராங்க. நாங்களும் அவங்கள தான் டார்கெட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அப்போ அவங்க ஒரு சாம்பிளாக வந்து சரி நாம் வந்து கொம்யூன் பஞ்சாயத்து தானே அது, அந்த குளம் தானே, அவங்க வந்து கொம்யூன் பஞ்சாயத்தில் வாடகை எடுப்பாங்க, லீஸ் எடுப்பாங்க, ஏலம் விடுவாங்க, அதுனா ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே தான் எடுப்பாங்க, நம்மளே ஒரு 1500 ரூபா தரோம், அப்போ நமக்கு வந்து நஷ்டம் இல்லை நம்ம எடுக்கலாம்ன்ற ஒரு மனப்பக்குவத்தில் அவங்க வந்துட்டாங்க. அப்போ ஒரு வருஷம் அவங்க வளர்க்குறாங்க, அதில் வளர்க்கக்குள்ள என்ன ஆகுது, அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது அதில். ஸோ நீங்கள் என்ன கைடெல்லாம் கொடுத்தீங்களோ உங்களோட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அவங்களால வந்து ஒரு நல்ல லாபத்தை எடுக்க முடியுது அதில். ஓகே ஓகே. லாபத்தை எடுக்க முடிஞ்சோன்னே அவங்களுக்கு ஒரு ஆசை வருது. உடனே நம்ம அரசு, நம்ம மாநில அரசு என்ன செய்யுது, 1500 வந்து 3000 ஆக்குறோம். ஓகே. இன்னும் கொஞ்சம் பேர் நம்ம வந்து உள்ளார எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கல தான். அப்போ தான் நாங்கள் வந்து நீ குளம் வெட்டினாக்கா உனக்கு இதெல்லாம் தருவோம்னுக்குள்ள. அப்போ அவங்க சொல்கிறாங்க எங்ககிட்ட இருக்கிற விவசாய நிலத்திலே நாங்கள் எப்படி குளம் வெட்ட முடியும், எங்கிட்ட பணம் இல்லைனுக்குள்ள உடனே வந்து மத்திய அரசு மூலிமா நாங்கள் வந்து மானியம் குளம் வெட்டுறதுக்கு ஒரு மானியம். ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பாண்டிச்சேரியில் வந்து அந்த மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமை வந்து மக்கள்கிட்ட போகுது. ஆக்சுவலாக ஓகே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒரு ஸ்டெப்பாக போகுது. அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறோம், அந்த மீன் வளர்ப்பு மேம்பாட்டு முகமை இருந்த இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பஞ்சாயத்தாக போவாங்க. ஓகே. போயிட்டு உட்காந்து மீன் வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும், நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய மானியம் கவர்மெண்ட் இவ்வளோ கொடுக்குது, உங்களுக்கு குளம் வெட்டுறதுக்கு இவ்வளோ கொடுக்குது, நீங்கள் வளர்க்கலாம் அப்படிலாம் நம்ம அவங்களுக்கு வந்து சொல்கிறோம். ஓகே. அப்போ அது மாதிரி சொல்லக்குள்ள அவங்களுக்கும் வந்து சரி நமக்கு வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குது அக்ரிகல்ச்சரில், நம்ம ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், நீ எல்லாத்தையும் வெட்ட தேவையில்ல, 1/2 ஏக்கர் வெட்டு முதல்ல, உனக்கு 2 ஏக்கர் இருக்குதா, ஒரு ஓரத்தில் ஒரு 1/2 ஏக்கர் மட்டும் வெட்டு.
ஏன்னா அவனுக்கு தண்ணி வசதி இருக்குது, போர் இருக்குது அவங்ககிட்ட. நீ வந்து இதுக்குன்னு தனியாக செலவு பண்ண போகிறதில்ல, நீ விவசாயம் பார்க்கறதுக்கு டெய்லி காலையில் வரப்போற, இதையும் பார்த்துட்டு போ, உனக்கு இதில் வருமானம் வரும் கண்டிப்பாக. ஸோ இப்படி தான் நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்ட போய் உட்காந்து பேசி மீன் வளர்ப்பு உள்நாட்டு மீனை வளர்க்குறதுக்கு அவங்கள எங்கள் பக்கம் எழுதுன்னு வந்தோம். ஓகே ஓகே. ஸோ மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ், ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து ரொம்ப பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்குறாங்க, நெல் மற்ற பயிர் வகைகள் இதுதான் பண்ணிகிட்ருப்பாங்க. திடீர்னு வந்து நீங்கள் மீன் வளங்க அப்படின்னும்போது கொஞ்சம் எல்லாருமே கஷ்டப்பட தான் செய்வாங்க, ஐ மீன் பயப்பட தான் செய்வாங்க இல்லைங்களா, எப்படி நாம் அதை செய்யறதுன்னு. ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கைட்னஸ் கொடுத்துருந்தா அவங்க அந்த பயத்தை மீறி இத்தனை பேர் வந்து பாண்டிச்சேரியில் வந்து நல்லாவே ஒரு தொழில் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த முகமையினுடைய மிகப்பெரிய வெற்றியாக கூட நாம் இதை பார்க்கலாம் இல்லைங்களா சார். கண்டிப்பாக. ஓகே, இதில் மேற்கொண்டு இந்த உள்நாட்டு வளர்ப்பும் அதோடு சேர்ந்து தான் வரும் இல்லைங்களா? ஆமாம், அதுதான். அதாவது வந்து உள்நாட்டு மீன் வளர்ப்புனா என்ன, ஆக்சுவலாக வந்து நன்னீரில் வளர்க்குறது தான் உள்நாட்டு மீன். உள்நாட்டு மீன் வளர்ப்பு. ஓகே, நன்னீரில் எந்த மீன் வளர்க்கலாம், நம்ம கெண்டை மீன் தான். ஓகே, கெண்டை மீன் எங்கேருந்து வருது, நமக்கு வந்து ஆறு ஏரி குளத்துலேருந்து தான் நமக்கு வருது. அந்த மீனை தான் நம்ம வந்து அதை இனப்பெருக்கம் பண்ணி அதனுடைய குஞ்சுகளை தான் எடுத்து நம்ம வளர்க்குறோம் இங்கே. ஓகே, ஸோ இது வந்து உள்நாட்டு மீன் வளர்ப்பு. இதை தவிர்த்து இந்த இறால் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் இதில் கிடையாது? இல்லை, அதில் உள்நாட்டு இதிலே ஒரே ஒரு இறால் மட்டும் அவர் கொடுக்கு இறான்னு ஒன்று இருக்குது, நல்லா அது கொடுக்கு மட்டும் ரொம்ப நீட்டாக இருக்கும். அது அது ஒரு இற ஸ்கேம்பின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகே, அது மட்டும் நம்ம வந்து இங்கே வளர்க்குறோம். ஓகே ஓகேங்க சார். அது வந்து அந்த அளவுக்கு யாரும் வந்து அது ஒரு இது எடுத்து வளர்க்குறது இல்லை, ஏன்னா அதுக்கு வந்து அந்த ஓடு கொடுக்கலாம் வெயிட் அதிகமாகும், மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப வந்து வளர்க்க மாட்டுறாங்க. பட் ஆனால் நாம் வந்து வந்த புதுசில் அதையும் நம்ம வந்து ஊக்குவிச்சோம். அது ஒரு சிலவங்களாம் வந்து தனியாகவே வளர்த்து பார்த்தாங்க, வந்தது ரெண்டாவது ஃபார்ம் இதெல்லாம் அவங்களால வளர்க்க முடியல. காரணம் என்னென்னா, இங்கே பக்கத்தில் நம்மக்கிட்ட அதனுடைய சீட்ஸ் கிடைக்கல, இங்கே அந்த நன்னீர் இறாலுடைய சீட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கல. ஓகே ஓகே ஓகே. அதனால தான் வந்து அவங்க வந்து உடனே மீன் வளர்ப்புக்கே போயிட்டாங்க எல்லாமே. ஓகே ஓகே சார். அதே மாதிரி இந்த இறால் மட்டும் தனியாக கூட வளர்க்க தேவையில்ல, நம்ம கூட்டின மீன் வளர்ப்புன்னு சொல்லுவோம், காம்போசிட் ஃபிஷ் கல்ச்சர், அப்படியே எல்லா வித மீன் இறா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வளர்க்கலாம் நம்ம. ஓ, இப்போ வந்து ஒரு சின்னதாக அரை ஏக்கர்லாம் அவங்க குளம் வெட்டுறாங்கன்னா அதில் எல்லாமே பண்ணலாம், இறா வளர்க்கலாம் மீன் வளர்க்கலாம் ரெண்டும் சேர்ந்தே வளர்க்கலாம் அவங்க. ஓகே ஓகேங்க சார். அதே நிறைய பேர் அப்போ அதுக்கு வந்து ஆர்வம் காட்டலாம். ஆ, இப்போ நாங்களும் அதுதான் சொல்லுவோம், ஏன்னா ஒரு குளத்தில் வந்து ஒரு வகை மீனை மட்டும் வளர்த்து அது ஒன்றும் இது கிடையாது, ஏன்னா ஒரு ஒரு மீனுக்கும் ஒரு தன்மை இருக்குது. அது வந்து ஒரு சில மீன் வந்து மேல் மட்டத்தில் மட்டும் வளரும், ஒரு சில மீன்கள் வந்து நடு மட்டத்தில் வளரும், ஒரு சில மீன் வந்து கீழ்மட்டத்தில். அப்போ இந்த மூணு நிலைகளையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அப்போ பயன்படுத்திக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அந்த வெரைட்டியான மீன் குஞ்சுலாம் நாங்கள் கொடுக்குறோம். ஓகே ஓகேங்க சார். அப்போ எல்லா நிலைகளையுமே வந்து நம்ம முழுசாக ஆக்குப்பை பண்ணி வளர்க்குறோம், அப்போ அவங்களுக்கு நல்ல லாபம் அது வந்து கிடைக்கும். ஸோ மூணுத்தையுமே, அதாவது ஒரு குளம் எடுத்தோன்னா அதை நம்ம முழுசாக வந்து பயன்படுத்தணும். ஆமாம், அதுதான் நம்ம அரசினுடைய நோக்கமும் இல்லைங்களா. ஸோ அதன் மூலமாக அவங்க வந்து அதிகமான ஒரு லாபம் கிடைக்கும். ஒரு மீன் கிடைக்கிற லாபமாக மூன்று மீனும் விற்கும் போது அதனால ஒரு லாபமும் வந்து அதிகரிக்கக்கூடும். கண்டிப்பாக. சார், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது மத்திய அரசு மாநில அரசின் திட்டங்கள் தனித்தனியாக இருக்குது. ஸோ நம்ம பாண்டிச்சேரியில் முதல்ல எடுப்போம், நம்ம பாண்டிச்சேரியில் என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது மீன் வளர்ப்போருக்கு, அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, அதான் நான் சொன்னேன்ல, உங்களுக்கு வந்து இடுபொருள் மானியம்னு சொல்லிட்டு ஒரு மானிய திட்டம் ஒன்று இருக்குது. ஓகேங்க சார். அதான் சொன்னல, முதல்ல வந்து நாங்கள் 1500 ரூபாய் கொடுத்தோம், அது அப்படியே வந்து 3000 ஆக்கணும், 4500, 5000, இன்னைக்கு 7500 கொடுக்குறோம் ஒரு ஏக்கர், ஒரு ஏக்கருக்கு வளர்த்துனாக்க. அவங்க அதில் என்ன செய்வாங்கன்னாக்கா, மீன் குஞ்சு வாங்கலாம், உரங்கள் வாங்கலாம், மீன் தீவனம் வாங்கலாம். ஸோ இது மாதிரி இந்த ஆர்க ஃபெர்டிலைசர்ஸ் வாங்கலாம், இது மாதிரிலாம் வாங்கிட்டு அவங்க வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வாங்கணுன்ற எந்த இதுவும் கிடையாது? இல்லை இல்லை, அதுதான் சொல்கிறேன், இதெல்லாம் தான் மீன் குஞ்சு மொத்தமாக எல்லாமே நம்ம அதை அது வாங்கிக்கலாம். ஆமாம், வாங்கலாம். அதில் அது ஒரு ஏக்கருக்கு நம்ம 7500 கொடுக்குறோம், அதிகபட்சமாக ஒரு நபர் வந்து ஒரு 5 ஏக்கர் வரலையும் நம்ம கொடுப்போம், 37500 வரையும் நம்ம கொடுப்போம். உதாரணத்துக்கு இப்போ 2021-22 இப்போ முடிஞ்சதில்ல, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 66 விவசாயிகள் வந்து பயன்படுத்துறாங்க, ஒரு 119 ஏக்கர் கவர் பண்ண நம்ம அரசு வந்து ஒரு நம்ம மாநில அரசு வந்து ஒரு 9 லட்சம் அதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ இது வந்து இடுபொருளுக்கான இந்த மானியமாக வந்து மத்திய ஐ மீன் மாநில அரசு கொடுத்துருக்காங்க நம்ம புதுச்சேரி. இது இல்லாமல் மத்திய அரசு வந்து தனியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க இல்லைங்களா? ஆமாம், மத்திய அரசு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து மீன் குளம் வெட்டுறதுக்கு, மீன் குளம் வெட்டிட்டா பத்தாதுன்னு ஒரு முதல் வருஷம் மட்டும் அந்த இடுபொருளுக்கு கொடுப்பாங்க. ஓஹோ, ஓகே ஓகேங்க சார். அதுக்கப்புறம் நம்ம மாநில அரசு அதை டேக் ஓவர் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்காக மத்திய அரசு வந்து ஒரு புது திட்டம் இப்போதான் எடுத்து வந்துருக்காங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி
பிரதம மந்திரி மத்திய சம்பதா யோஜனா. நீங்க சொன்னீங்க அதுதான் பிஎம்எம்எஸ்ஒய் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம குளம் வெட்டுறதுக்கான ஒரு மானியம், இடுபொருள் போடுறதுக்கு ஒரு மானியம், ரெண்டு திட்டம் வந்து மீன் உள்நாட்டு மீன் வளர்ப்பு குறிப்பாக அதை ஊக்கி ஊக்கிறதுக்காகவே அந்த திட்டங்கள் எடுத்து வரப்பட்டது. அந்த திட்டம் அப்படி நல்லா இன்னைக்கு வந்து போயின்னு இருக்குது. அந்த திட்டம் மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள திட்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு குளத்தை வந்து வெட்டுறதுக்கு அவன் விவசாயியால் வந்து முதல்ல பணம் செலவு பண்ணி அவனுக்கு வந்து வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அது ஒரு மானியம் நம்ம கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்குது. சரி, நம்ம வந்து பணம் நம்ம முதல்ல அவங்க தான் எப்பயுமே செலவு பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே மத்திய அரசு திட்டம் எல்லாமே வந்து பேக் ஹேண்டட் சப்சிடின்னு சொல்லுவோம். அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சப்சிடி ரிலீஸ் பண்ணுவோம். அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது. சரி, நம்ம செஞ்சாலும் லாபமோ நஷ்டமோ நம்ம செஞ்ச போட்ட காசு நம்ம முதலீடு வந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கையினால அவங்க அதை எடுக்கிறாங்க. அதை மத்திய அரசு புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி திட்டம்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. அதில் குறிப்பாக வந்து நம்ம பாண்டிச்சேரிக்கு நம்ம வந்து உள்நாட்டு மீன் வளர்ப்புக்கிறதுக்காக ஒரு ரெண்டு திட்டம் நம்ம வச்சுருக்கிறோம். ஒன்று வந்து குளம் வெட்டுறதுக்கான மானியம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த குளம் வெட்டி முடித்தவொடனே அதுக்கு இடுபொருள் மானியம்னு சொல்லிட்டு முதல் வருஷம் மட்டும் மத்திய அரசு கொடுப்பாங்க. அடுத்த வருஷம்லாம் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதை டேக் ஓவர் பண்ணி அது நம்ம பண்ணிக்கணும். ஓகே சார், ஓகே. தொடர்ந்து பேசும் ஒரு காலர் வந்திருக்காங்க சார். வணக்கம், தொலைபாலம். வணக்கம் மேடம். மேடம், பழனிக்குப்பத்துல இருந்து அமுதவள்ளி பேசுறேன். சொல்லுங்க மேடம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க மேம், பேசலாம். நன்னீர்ல வந்து எறா வளர்க்கலாங்களா? அப்படி வளர்க்கறதா இருந்தா மேடம், நீங்கள் கொஞ்சம் டவர் கரெக்டாக இருக்கிற இடத்துல வந்து பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் கேள்வி எங்களுக்கு பாதி தான் கேட்குது, அதனால தான். ஆ, ஓகே. நன்னீரில் வந்துட்டு எறா வளர்க்கலாங்களா? ம், அப்படி வளர்க்கறதா இருந்தால் கவர்மெண்ட் கிட்டே ஏதாவது அப்ரூவல் வாங்கினாங்களா அப்படின்ட்டு சார் கிட்டே கேட்கலான்னு கால் பண்ண மேம். ஆ, கண்டிப்பாக சார் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பாருங்க. ஆ, ஓகே மேம். வணக்கங்க. ஆ, வணக்கம் சார். நன்னீர் எல்லாம் இறால் தாராளமாக வளர்க்கலாம். இப்போ வந்து ஒரு புது வகை இறால் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா வண்ண மீன் சொல்லிட்டு ஒரு இறால். ஓகே, அந்த இறால் வந்து நம்ம தாராளமாக அதில் வந்து வளர்க்கலாம். நம்ம அதுக்கான வந்து நிறையா நீங்கள் வந்து குளத்தை வந்து செம்மைப்படுத்தணும், அது மாதிரி நிறையா இதெல்லாம் இருக்குது. ஏன்னா அதுக்கு மீன் வளர்க்குற மாதிரி அது வந்து ஒரு சாதாரண ஒரு இது கிடையாது. அது இறால் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு அனிமல். அதை வந்து நம்ம வந்து நல்லா குளத்தை வந்து அழகாக செம்மைப்படுத்தி அது ரொம்ப பொல்யூஷன்லாம் இல்லாமல் வளர்க்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து அரசுக்கிட்ட வந்து ஒரு உத்தரவு வாங்கி தான் ஆகணும். ஏன்னா இறால்லாம் வந்து அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் இதில் வர்றாங்க. அப்போ அதை வந்து நம்ம நம்ம அரசுக்கிட்ட அதுக்கான உத்தரவு நம்ம வாங்கணும். அதை வந்து நம்ம மீனவளம் மற்றும் மீனவர் நலத்துறையே வந்து அதை முன்னிருந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. சரிங்க சார். இப்போ ஒரு குட்டியில் இப்போ ரெண்டு குட்டை இருக்குங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு குட்டியில் கேக்குதுங்களா சார்? ஆ, சொல்லுங்க, கேக்குது. ஒரு குட்டில எறா வளர்த்துக்கிட்டு பக்கத்து குட்டிலயே நம்ம மீன் வளர்க்கலாங்களா? நன்னீர்ல மீன் வளர்க்கலாம். தாராளமா செய்யலாம், தாராளமா செய்யலாம். நீங்க தாராளமா செய்யலாம். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேடம், உங்களுக்கு வந்து அந்த கேம்பின் சொன்னல்ல, ஒரு நன்னீர் இறால் அது கூட சேர்ந்து மீன் வளர்க்கலாம். ஆனா அந்த வண்ணமை கூட சேர்ந்து மீன் வளர்க்க முடியாது. வளர்க்க முடியாது. இவங்க அவங்க நம்ம காலர் சொன்ன மாதிரி இது ஒரு குளமும் அது ஒரு குளமும் வளர்க்கலாம், நல்லா வளர்க்கலாம். உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகம் இருக்குங்களா? ஓகே, தேங்க்யூ மேம். அவங்க வந்து கேட்டது வந்து அதே தான், இறால் வந்து நன்னீரில் வளர்க்கலாமா அப்படின்னு. ஸோ தனியாக தான் வளர்க்கணும் அது. ஆமாம், அதாவது இப்போ இருக்கிற இறால் அதான் வண்ண மீன் சொல்லுவோம். வண்ணமீன் இப்போ நம்ம மார்க்கெட்லாம் பார்க்கலாம், ரோடு ஓரத்துலாம் அந்த மீன் தான் வளர்க்குற இறால் தான் வந்து நிறைய விற்கிறாங்க. ஓகே, அது வளர்க்கலாம் நம்ம. பாண்டிச்சேரியில் ஏற்கனவே ஒரு ரெண்டு பேர் வளர்த்துருக்குறாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி இருக்கிறாங்க அவங்க. ஓகே, அதனால் அது தாராளமாக அவங்க வளர்க்கலாம். வளர்க்கலாம். ஓகே, ஓகே. சார், நம்ம அந்த உள்நாட்டு மீன் வளர்ப்பை பற்றி இன்னும் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அந்த குளம் வெட்டுறது இதை பற்றியெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து அதுக்கான மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ குளம் வெட்டிட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் தான் வந்து அதை பேமெண்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக. ஓகே, அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அது என்ன மாதிரியான தயார்படுத்தணும், அதில் தண்ணீர் நிரப்புறது, குஞ்சுகள் வைக்கிறது, அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஒரு நபர் வந்து நான் வந்து சார் என்கிட்ட இடம் இருக்குது, நான் வந்து மீன் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார்னாக்க நேராக எங்கள் முகமைக்கு வருவார். நாங்கள் முதல்ல அவரை உட்கார வச்சு கேட்கறது என்ன மாதிரியான பூமி. ஓகே, உங்கள் பூமி என்ன வகையான பூமி? ஓகே,
இப்போ மணல் பாங்கான பூமினா கண்டிப்பாக மீன் வளர்க்க முடியாது. ஓஹோ, ஓகே. அது கண்டிப்பாக வந்து ஒரு கழிப்பு மண்ணாக இருக்கணும். ஓகே, ஸோ கழிப்பு மண், ஐ மீன் கழிப்பு மண்ணில் தான் மட்டும்தான் வந்து தண்ணியானது உள்ளே இழுக்காது, இழுக்காது அப்படியே இருக்கும். அதனால நம்ம வந்து அந்த பூமியை தான் தேர்ந்தெடுக்கணும். தொடர்ந்து பேசுவோம் சார், ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம், தொலைபாலம். ஹலோ, வணக்கம் சார். கண்டிப்பாங்க சார், உங்க கேள்விக்கு பதில் கொடுக்கறோம். கொஞ்சம் அதுக்கு முன்னாடி உங்க டிவி சத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்களேன். எத்தனை ஏக்கர் அமைச்சா மீன் கூட்டம் சரியா வருங்க? எவ்வளவு மானியம் மத்திய பண்ற தர? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் பதிவு பண்ணீங்கன்னா பதில் கொடுக்கறேன். சிதம்பரம். ஓகே சார், கண்டிப்பா உங்களுக்கு பதில் கொடுப்பாரு, காத்துருங்க. மேடம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு வந்து ஒரு ஹெக்டேருக்கு, ஒரு ஹெக்டேர்னா 2.5 ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட அது யூனிட் காஸ்ட் 7 லட்சம்னு முடிவு பண்ணுறாங்க. ஓகே, அது செலவு ஆகிறது 7 லட்சம்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 வித மானியம் கொடுக்குறாங்க. ஓகே, ஒன்று வந்து 40% மானியம், சாதாரண மக்களுக்கு 40%, மகளிர் மற்றும் பட்டியல் இனத்தவர்கள்னாக்கா 60% மானியம். ஓகே, அப்போனா 7 லட்சம்னு முடிவு பண்ணாங்கன்னாக்கா சாதாரண இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து 2,80,000 ரூபா மானியம் கிடைக்கும். இதே வந்து மகளிர் இல்லை பட்டியல் இளைஞராக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து 4,20,000 ரூபா மானியம் கிடைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு. ஒரு ஹெக்டேருக்கு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹெக்டேருக்கு நிறைய பேர் வந்து ஒரு ஹெக்டேர் வளர்க்க மாட்டாங்க. யூஸ்வலாக என்ன செய்யறோம்னா 1 ஏக்கர் வளர்ப்பாங்க. நாங்களும் அதை தான் சொல்கிறோம், 1 ஏக்கர் மீன் வளர்த்தா தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். சிலவங்களாம் வந்து 1/4 ஏக்கர் அது மாதிரிலாம் வளர்த்தா வந்து லாபம் வந்து கிடைக்காது. ஆனால் நாங்கள் புதுச்சேரி மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமை நாங்கள் அடியெடுத்து வைக்கக்குள்ள 1/4 ஏக்கரை தான் நாங்கள் ஆரம்பிக்க சொன்னோம். சின்னதாக ஆரம்பிச்சு சாம்பிள் காட்டி, ஏன்னா நாங்கள் வந்து அப்படி தான் அவங்களை எட்டுன்னு வந்தோம். நீ பெருசாக வளர்க்க தேவையில்லை, சின்னதாக வள, உனக்கு நாளைக்கு வந்து இதில் லாபம் வரலன்னா கூட நீ இதை நிறைவிட்டு நீ மறுபடியும் நெல் வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களை பொறுத்த வரலையும் அந்த 1/4 ஏக்கர் வெட்டினவங்களாம் இன்றைக்கி எல்லாம் பெருசாக தான் போயிருக்கிறாங்களே தவிர யாருமே அதை வந்து மூடிட்டு மற்ற இதுக்கு போகவே இல்லை. அது வந்து ஒரு பெரிய எங்களுடைய அச்சீவ்மெண்ட் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஸோ அவர் கேட்டதுக்கு வந்து மத்திய அரசு வந்து ஒரு ஹெக்டேருக்கு இத்தனை பெர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. அதாவது 1 ஏக்கரா கூட அவர் வளர்க்கலாம், ஆனால் குறைந்தபட்சம் 1 ஏக்கர் இருந்தால் தான் நல்லது மேடம். அதுதான் வந்து அவருக்கு வந்து லாபத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா 1/4 ஏக்கர் வளர்க்கலாம், அதே உழைப்பு தான் நீ 1 ஏக்கருக்கு கொடுக்க போட போறீங்க. கண்டிப்பா. மீனினுடைய அதனுடைய பிஹேவியர் எப்படின்னாக்கா மீன் நீந்த நீந்த தான் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஓகே, புரியுதுங்க சார். மீன் நீந்த நீந்த தான் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு ஒரு ஏக்கர்னக்குள்ள நல்லா நீந்து வந்து நீந்தக்குள்ள அதனுடைய மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகி நல்லா வளரும். மசில்ஸ் ஸ்ட்ரெச் ஆனாதான் நல்லா வந்து ஃபுட்டு எடுக்கும். ஃபுட்டு நல்லா எடுத்தால் தான் நல்லா மீன் வளரும். அதனால தான் சொல்கிறோம், குறைந்தபட்சம் 1 ஏக்கராவது நீங்கள் வளங்க, அப்போதான் உங்களுக்கான லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொல்கிறீங்க. ஓகே சார், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது இப்போ நம்ம புதுச்சேரியில் இந்த மீன் வளர்ப்போர் வந்து பார்த்தீங்கன்னா 265 அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மேற்கொண்டு அதிகரிக்க நீங்கள் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வச்சுருக்கீங்க? ஏன்னா இந்த விவசாயிகள் வந்து ஆல்ரெடி வந்துட்டாங்க, ஸோ இவங்களை காட்டி இன்னும் நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் விவசாயம் வரலையே எங்களுக்கு, இன்னும் 2-5% தானே வந்துருக்கிறாங்க. நம்ம பாண்டிச்சேரி பூமியே விவசாய பூமி தானே. கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாக. அப்போ இன்னும் நாங்கள் வந்து அவங்களை கூப்பிட்றோம். ஓகே, அப்போ அதுக்கு என்ன செய்கிறோம், அவங்களுக்கு நிறையா வந்து நாங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். புரியுதுங்க சார். அவங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். சரி, ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்தா மட்டும் அவங்களுக்கு வந்து இது வராது, அப்போ அவங்கள வந்து மற்ற மாநிலத்துக்கும் நாங்கள் இட்டுன்னு போய் காட்டுறோம் அவங்கள. ஓ, ஓகே. இப்போ உதாரணத்துக்கு இந்த உள்நாட்டு மீன் வளர்ப்புலாம் நம்ம சவுத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திர பிரதேசம் முதன்மை. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய ஆறு இருக்குது, தண்ணி வசதி நிறையா இருக்குது, அதனால அவங்க நல்லா மீன் வளர்ப்பு நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க தான் நம்பர் ஒன்ல இருக்கிறாங்க. அடுத்தது வெஸ்ட் பெங்கால் பண்ணுறாங்க. ஓகே, ஓகேங்க சார். ஸோ அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அது மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் இவங்களை நம்ம மீனவர்களை இட்டு போய் காட்டுறாங்க. காட்டக்குள்ள அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வருது, அந்த மீனவர்கள்ட்ட இவங்களை பேச விடுறோம், லாபம் எப்படி எடுக்கிறீங்க என்ன செய்கிறீங்கன்னு போனக்குள்ள. அப்போ அவங்க வந்து புது புது யுக்திகளை சொல்கிறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு வாட்டி நாங்கள் ஆந்திராவுக்கு இட்டுன்னு போய் காட்டுறோம், அங்கே ஆந்திரா மகளிர்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களே குளத்தில் இறங்கி மீன் பிடிக்கிறாங்க, வலை எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம பாண்டிச்சேரியில் வந்து செஞ்சாங்க எல்லாருமே. ஓகே, ஓகே, புரியுதுங்களா? அப்போ அவங்க வந்து நம்ம வெளியில் எடுத்துன்னு போய் அவங்கக்கிட்ட காட்டக்குள்ள தான் அவங்க நம்புகிறாங்க, ஓ இப்படிலாம் செய்யலாம் பழகு, நம்ம இது மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ அங்கேருந்து ஒரு டெக்னாலஜி அவங்க எடுத்துன்னு வராங்க. உதாரணத்துக்கு வந்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே ஆந்திராவில் வந்து மீன் குஞ்சு சின்ன சின்ன மீன் குஞ்சு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் ஒன்று ஒன்று 1/4 கிலோ சைஸு. ஓகே ஓகே. அவங்களுடைய இது என்னன்னாக்கா அப்படியே போடுறோம், 6 மாதத்தில் வளர்க்குறோம், எடுத்துடணும். ஓகே ஓகே. அதுதான் இப்போ அதே மாதிரி நம்ம ஆளுங்களும் ஒரு சிலவங்களாம் நாங்கள் சொன்னதை அதேமாரி செய்கிறாங்க. அவங்களும் சிலவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா மீன் கொஞ்சம் வந்து பிறந்து ஒரு 3 நாளிலே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. கல்கத்தாலேருந்து இங்கே எடுத்துன்னு வராங்க. எடுத்துகிட்டு வந்து இங்கே 1 வருஷம் வளர்ப்பாங்க. அது ஒரு சின்ன இடத்துல போட்டு வளர்ப்பாங்க. வளர்க்கக்குள்ளே என்ன ஆகுது, அது நல்லா வளர்ச்சி அடைஞ்சு ரொம்ப பெருசாகாது. ஏன்னா சின்ன இடத்துல நிறைய மீன் கொஞ்சம் வளர்க்கலாம். அப்படியே ஸ்டண்டர்ட் க்ரோத்துன்னு நம்ம சொல்லுவோம். அதை வளர்த்துனே இருப்பாங்க. கரெக்டாக அந்த மீன் அறுவடையெல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க குளத்துக்கு மீன் குஞ்சு என்ன செய்கிறாங்க, இதை எடுத்துமே போடக்குள்ள அது வேகமாக வளர ஆரம்பிக்கும். ஓ ஓகே. ஸோ 1 வருஷம் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துக்குள்ளே வச்சு அதுக்கு தீனம்லாம் போட்டு எல்லாம் வச்சுன்னு இருக்கக்குள்ள அப்போ என்ன ஆகுது, அப்போ அது வெளியில் எடுத்துமே விட்ட உடனே அது வேகமாக வளர ஆரம்பிக்குது. ஓகே. அது ஒரு யுக்தி செய்கிறாங்க, அதுவும் செய்கிறாங்க. அது மாதிரி நம்ம விவசாயிகள் நம்ம அதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாம் நம்ம வெளியில் போய் கற்றுன்னு வரோம். ஒரு ஒரு மாநிலத்துக்கு போகிறோம்ல, அங்கெல்லாம் போய் கற்றுன்னு வரோம். கற்றுன்னு வந்து அவங்க இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம அந்த குளம் வெட்டுறதை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களா சார், அதிலே எனக்கு ஒரு சின்ன கழிப்பு மண் அப்படி தான் இருக்கணும், மற்றபடி மற்ற இதுவெல்லாம் வந்து தண்ணீரானது போயிடும் அப்படின்றாங்க. இப்போ அந்த மண் இருக்குது அப்படின்னும் போது எத்தனை அடி ஆழத்தில் நீங்கள் அந்த குளம் எடுப்பீங்க? அதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குளம்னாக்கா 1 ஏக்கர்னு வச்சுக்கல, அது வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் நம்ம வெட்ட சொல்லுவோம். ரவுண்டு வெட்டக்கூடாது, ஸ்கொயர் வெட்டக்கூடாது. என்ன காரணம்னாக்கா மீனுடைய நீந்துற சக்தி வந்து நல்லாயிருக்கும். ரவுண்டில் வந்து அதனுடைய ஃபோர்ஸ் குறைஞ்சிடும். ஓகே. ஸ்கொயர்லாம் இடம் இருக்காது, ஆனால் ரெக்டாங்குலரில் பார்த்தீங்கன்னா வேகமாக நீந்தி போகலாம், நீந்தி வரலாம் வரலாம். அதுக்கு அதுமாரி வைக்க சொல்கிறோம். குறைந்தபட்சம் தண்ணியினுடைய நீர் பிடிப்பு வந்து எங்களுக்கு குறைஞ்சபட்சம் 1.5 மீட்டராக இருக்கணும். ஓகே. 1.5 மீட்டர் இருக்கணும். அப்புறம் மேலே அதனுடைய பாகம் இருக்குது, அது மொத்தம் 2 மீட்டர் இருந்தால் போதும். ஆழம் அது இருக்கணும் கண்டிப்பாக. கரை வந்து ஒன்று 1.5 மீட்டராக இருக்கணும் கண்டிப்பாக. இருந்தால் தான் அந்த கரை வந்து நல்லா பலப்படுத்திருக்கும். ஓகேங்க சரிங்களா. இப்போ இந்த 1.5 மீட்ரு ஆழத்து தண்ணியில் மீன் வளர்ந்தால் தான் சூரியன் அதாவது வெப்பமாக இருக்கிறப்ப கூட மேலே தான் சூடு அதிகமாக இருக்கும், மீன்லாம் வந்து கீழே போயிடும் கொஞ்சம் சரிங்களா. அதுக்காக தான் நம்ம 1.5 மீட்டர் ஆழம் வைக்க சொல்கிறோம். ஸோ இது வந்து குளம் வந்து கரெக்டாக அமைக்கக்கூடிய விஷயம். இதில் இப்போ குளம் வந்து எடுத்துட்டாங்க, குளம் கரெக்டாக வெட்டி அமைச்சிட்டாங்க, அடுத்தது என்ன ப்ராசஸ் அதில் பண்ணணும்? குளம் வெட்டி முடித்த உடனே முதல்ல சுண்ணாம்பு நாங்கள் போட சொல்லுவோம். கிளிஞ்சல் சுண்ணாம்பு. ஓகே. அந்த சுண்ணாம்பு ஏன் அது போடுறேனாக்கா அதில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் வந்து இதுவாக சுற்றி அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையெல்லாம் வந்து எடுத்துரும். அதை போட்டுட்டு நம்ம வந்து 1 வாரத்துக்கு வந்து தண்ணி அதிலே விட்டு கொஞ்சம் சாணம் போடணும். அதை ஃபெர்டிலைஸ் பண்ணுறோம், அந்த குளத்தை வந்து தயார்படுத்துறோம். ஓகே. அப்போ 1 வாரம் இருந்து விட்ட 1 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த குளம் வந்து அப்படியே பாச கலரில் வந்துடும். பாச கலரில் வருதுனாக்கா நுண்ணுயிர் வளருதுன்னு அர்த்தம். ஓகே. மீனுடைய பிரதான உணவே, முதன்மை உணவே வந்து நுண்ணுயிர். ஓகே. ஓகேங்களா. அது பத்த மாட்டேந்து நம்ம வேகமாக வளர்க்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து அதுக்கு சப்ளிமெண்ட்ரி அதிகம் நம்ம கொடுக்கணும். ஓகே. அதுக்கு என்ன உணவு நம்ம கொடுப்போம்னா சப்ளிமெண்ட்ரி ஃபீடுன்னு சொல்லக்குள்ள அது வந்து தவிடு புண்ணாக்கு அதெல்லாம் சேர்ந்து நல்லா பிடிச்சி உண்டை பிடிச்சி போட்டு இது பண்ணுவோம். இல்லை ஒரு சாக்கு பையில் அதை உள்ளார கட்டி பொத்த போட்டு நம்ம நடுவில் கட்டி விட்டுனாக்கா மீன் வந்து அப்படியே ஓட்டையில் எடுத்து சாப்பிடுவோம். இல்லைனா ஏதாவது ஒரு தட்டில் வச்சு பேம்பு தட்டில் வச்சு கீழே இறக்கிட்டால் அது சாப்பிடுவோம். ஸோ இது மாதிரி அது அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து மீன் உணவை நம்ம கொடுப்போம். அது கொடுப்பீங்க. ஸோ வந்து முதல்ல வந்து அந்த சுண்ணாம்பு அந்த போட்டு அதை ரெடி பண்ணணும் நாம. ஸோ தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க சார். வணக்கம் தொலைபாலம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் பழனி மோகன்ராஜ் பேசுறேன் சார். வணக்கம். சொல்லுங்க சார். pH பார்க்கணுமா சார்? இது நன்னீர்ல மீன் வளர்க்க pH பார்க்கணுங்களா, அமோனியா பார்க்கணுங்களா? கண்டிப்பாக பார்க்கணுங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம pH வந்து குறைஞ்சது வந்து 7.5லேருந்து 8.5 வரலையும் இருக்கலாம். சரிங்க சார். நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து பார்க்கணும். ஏன்னா அமிலத்தன்மை வந்து இது அதிகமாகிடுச்சுனாக்கா மீன் வந்து வளராது. வளராது. ஓகே. ஏன்னா பிளாங்டன் வந்து இதுவாக ஆரம்பிச்சிடும். பிளாங்டன் வந்து அந்த குறிப்பிட்ட இதில் தான் 7.5லேருந்து 8.5 இருக்கும். அது நல்லா இதுவாக இருக்கும். ஓகே சார். ஸோ அதனால் வந்து அதை கண்டிப்பாக வந்து நம்ம pH வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். ஓகே. ஓகே. இப்போ ஒருவேளை அது வந்து pH வந்து மாறி இருந்தது கொஞ்சம் கம்மியா அப்படிலாம் வரக்குள்ள என்ன செய்யணும்னா தண்ணி நம்ம மாத்திடணும். மாத்தணும். மாத்தினா அதை தண்ணி அதை இறைச்சிட்டு வேற ஒரு தண்ணி ஃபில் பண்ணி ஒரு பக்கம் இறைக்கணும், ஒரு பக்கம் அது ஃபில் பண்ணிட்டு ஆமா ஃபில் பண்ணினே இருக்கலாம். ஓகே. ஓகே. சுண்ணாம்பு கொஞ்சம் போடலாம். போட்டு சொல்லுங்க. சொல்லுங்க.
ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பார்க்கணும் மாசத்துக்கு ஒரு முறை பார்க்கணும் பிஹெச்டி நீங்க வந்து 15 நாளைக்கு ஒரு அடி பார்த்தாலே தாராளமா போதுங்க கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு வந்து ஒன்னும் அது வந்து ரொம்ப சேஞ்சஸ் கொடுக்காது ஒருவேளை உங்களுக்கு வந்து ஏதாவது சேஞ்சஸ் அது கொடுக்கற மாதிரி இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து மீன் வந்து மேல வர ஆரம்பிக்கும் அப்பே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஓகே அதே மாதிரி ப்ளூம் செட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் 3 நாள்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ளூம் வந்து பச்சை கலர் வந்துடும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க நீங்க வந்து அது செட் பண்ண அது மாதிரி போறதை விட தவிடு புண்ணாக்கு கொஞ்சம் ஈஸ்ட் அது கூட கொஞ்சம் வெள்ளம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நாள் ஊற வச்சிங்கன்னா அந்த ஒரு புளிப்புத்தன்மை வரும் அந்த புளிப்புத்தன்மை வரக்குள்ள அதை நீங்க போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ப்ளூம் வரும்ன்ற மாதிரி இப்போ விஞ்ஞானிகள் வந்து இப்போ சமீபத்தில் வந்து இந்த உள்நாட்டு மீன் வளர்ப்புக்கு ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஒடிசாவில் இருக்கிற புவனேஸ்வரில் தான் இருக்குது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஆக்வா கல்ச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கேருந்து விஞ்ஞானிகள் வந்திருந்தாங்க அங்கேருந்து இயக்குனர் வந்திருந்தார் அப்போ அவங்க வந்து நமக்கு சொல்கிறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஈஸ்ட் போட்டு நம்ம செஞ்சோனாக்கா நல்லா வந்து அந்த ப்ளூம் வந்து வருது ஃபாஸ்டா வளருது அதை வந்து நம்ம வந்து மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்ற அவங்க ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம அதை வந்து இப்போ வர மேற்கு கொண்டு வர ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் நம்ம அதை பத்திலாம் சொல்லுவோம் அவங்களுக்கு இன்னொரு கேள்வி சார் அது எத்தனை கிலோ போடணும் சார் எவ்வளோ ஹெக்டர் ஐ மீன் ஏக்கருக்கு எந்த இல்லை அது ஒரு 3 கிலோ ரைஸ் பிரான் அதாவது தவிடு புண்ணாக்கு ஒரு 5 கிலோ போட்டுக்கலாம் ஜாகரி ஜாகரினா வெள்ளம் ஒரு 250 கிராம் ஒரு ஈஸ்ட் அதை போட்டு 3 நல்லா கலக்கி அதை ஒரு 2-3 நாள் ஊற வைக்கணும் பொதுவாக ஈஸ்ட் போட்டு ஊற வச்சாலே அந்த புளிப்பு தன்மை நல்லா வந்துடும் சார் அப்போ அதுக்கப்புறம் அதை எடுத்து தெளிச்சிங்கனாக்கா நல்லா வந்து உங்களுக்கு ப்ளூம் வந்து நல்லா சீக்கிரமாக வந்து உருவாகும் காலை வேளை தெளிக்கணுமா மாலை வேளை தெளிக்கணுமா மதியத்தில் தெளிக்கணுமா சார் கண்டிப்பாக மதியானத்தில் தெளிக்க கூடாது ஒன்று வெடிக்காத்தால தெளிச்சணும் இல்லை சாயந்தரத்தில் தெளிக்கிறது பெஸ்ட்டு ஓகே நன்றி நன்றிங்க சார் ஸோ இது வந்து ஒரு வகையான அந்த மீன்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு மாதிரி உணவு உற்பத்தி பண்றதுக்கான ஒரு இடுபொருள் ஸோ அந்த என்னென்ன சார் சொன்னீங்க தவிடு சொன்னிருந்தீங்க தவிடு புண்ணாக்கு வெல்லம் ஈஸ்ட் ஸோ இந்த நாலுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நாள் ஊற வச்சு ஓகே அதை வந்து நம்ம சாயங்கால வேளையில தெளிச்சு விடணும் தெளிச்சு விட்டோம்னா ஒரு 3-4 நாளே உங்களுக்கு வந்து அந்த பச்சையின்மை வர ஆரம்பிச்சிடும் ஓகே ஓகே ஸோ 3 நாள் கண்டினியூஸாக தொடர்ந்து 4வது நாள் அந்த பச்சையம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் ஓகே ஓகே ஸோ மக்கள்லாம் வந்து இதை கவனிச்சிட்டு இருந்திருப்பாங்க கண்டிப்பாக இதை வந்து நோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம் நாம் அடுத்தது நம்ம வந்து அந்த சுண்ணாம்பு போட சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா ஸோ சுண்ணாம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு எத்தனை நாள் இடைவெளிக்கு அப்புறம் தண்ணியை ஃபில் பண்ணணும் சார் இல்லை சுண்ணாம்பு போட்டுட்டு உடனே நீங்கள் தண்ணியை ஃபில் பண்ணி ஒரு 3 நாளைக்கு ஒரு 1/2 அடியிலேருந்து 1 அடி மட்டும் தண்ணி வச்சுட்டு ஓகே அப்போ அது வந்து அதனுடைய அமிலத்தன்மையெல்லாம் அப்படியே உள்ளார விட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் தண்ணி கொஞ்சம் அதிகமாகிட்டு மறுபடியும் அந்த சாணம் போட்டிங்கனாக்கா இல்லை இந்த நான் சொன்ன இந்த கரைச்சல் இதை போட்டிங்கனாக்கா அந்த ஒரு வாரத்தை ஒரு 4-3 நாளிலே வந்து உங்களுக்கு வந்து அந்த பச்சையின்மை வர ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு வாரம் கழிச்சு அந்த பச்சையின்மை வந்த உடனே நீங்கள் விட்டுட்டீங்கனாக்கா அவங்க வந்து தெரியும் நம்ம அப்ப அதை செக் பண்ணக்குள்ள வெறும் மீனை பிடிச்சி பார்க்க கூடாது மீனை பிடிச்சி அதை வெயிட் போட்டு பார்க்கணும் அதை வந்து ஒரு ஸ்கேல் வச்சு மட்டப்பலகை வச்சு அதை வந்து அளந்து பார்க்கலாம் வளர்ந்துருக்குதா அப்ப வளரல இல்ல வெயிட் வரலன்னாக்கா மறுபடியும் நம்ம மாற்று வழி அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு அதுக்கான இது நம்ம கொடுக்கணும் இப்போ வந்து மீன் வந்து வளர்ந்துட்டு இருக்குன்னா எத்தனை மாதத்துக்கு அப்புறம் அதை அறுவடை பண்றது இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஒரு 50 கிராம் சைஸ் மீன் போட்டிங்கனாக்கா ஒரு 8-9 மாதத்துலேயே நம்ம அறுவடை பண்ணிடலாம் ஓகே சிலவங்க பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ சைஸ் மீன் அப்படிலாம் போடுவாங்க அவங்க ஒரு 6 மாதத்துல அறுவடை பண்ணுவாங்க அதேமாரி நாங்கள் என்ன சொல்கிறோம் அறுவடை பண்ணுறது கூட நீங்கள் மொத்தமாக அறுவடை பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்கள் என்ன செய்யணும் வாரம் அறுவடை பண்ணக்குள்ள பெரிய பெரிய சைஸாக இருக்குதுல்ல முதல்ல
பெரிய சைஸ் மீன்லாம் அறுவடை பண்ணிக்கினே வரணும். அப்போ கடைசியாக அந்த சின்ன சைஸ் மீன்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் அறுவடை பண்ணலாம், இல்லாட்டினா அதை அப்படியே எடுத்து அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அது நல்லா குட்டியாக இருக்கிற மீன் வந்து அது ஒரு குஞ்சு நம்ம அடுத்த ப்ரீடாக யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணலாம், அது நல்லா வளரும் அதுவும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஒரு நல்ல டெக்னிக்காக இருக்கு. வார வாரம்ன்றது மக்கள் வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அதை எப்போ பிடிக்க சொல்கிறோன்னாக்கா இந்த பேன் பீரியட், இப்போ கடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் இப்போ வந்து ஏப்ரல் 15 ஜூன் 15 வரையிலே இருக்குது, 14 வரையிலே இருக்குது. ஏன்னா அதனுடைய உற்பத்தி திறன் இதுக்காக நம்ம பேன் பண்ணிருக்கோம். இப்போ மீன் அது கடலில் வந்து ஒரு சில மீன்களுடைய இனப்பெருக்கம், அதனால தான் அதை நம்ம பேன் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம உள்நாட்டு மீனை இறக்குறோம் மார்க்கெட்டுக்கு, இறக்கக்குள்ள நல்ல லாபம் கிடைக்கும் நம்ம உங்களுக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்லாம் மீன் வந்து நம்ம எங்கேயுமே இது பண்ணவே முடியல, ஏன்னா கடலுக்கு போகலை நிறைய பேர், கடலுக்கு போகல. ரெண்டாவது நமக்கு வந்து ஆட்டிறைச்சியோ இல்லை வந்து கோழி இறைச்சியோ அதுவும் கிடைக்கும் நிறைய இடத்துல. ஆனால் இது வந்து கிடைச்சிது நமக்கு. என்ன செஞ்சாங்கன்னா இவங்க எடுத்து வந்து மார்க்கெட்டில் விற்காம அந்தந்த குளத்துக்கிட்டே விற்றாங்க. ஓகே ஓகே. அப்போ மக்களுக்கு என்ன இருந்தது, அப்பா போனால் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு புரத சத்து உள்ள ஒரு பொருள் உணவு, அதனால் வந்து அந்த மீன் வந்து நல்லா விரும்பி வாங்கி சாப்பிட்டாங்க. ஓகே சார், நீங்கள் இந்த வண்ண மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, அந்த ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க இறால் அப்படின்ட்டு. ஸோ இந்த வண்ண மீன் வளர்ப்பு இதோட சேர்த்து செய்யலாமா இல்லை அது தனியான ஒரு? இல்லை அது வந்து ஒரு தனி கான்செப்ட். அது வண்ண மீன் வளர்ப்புன்றது அது ரெண்டு வகை. ஒன்று அது வந்து கடல் சார்ந்த வண்ண மீனும் இருக்குது, நம்ம உள்நாட்டு சார்ந்த வண்ண மீன். வண்ண மீன் நாம் வந்து உள்நாட்டு சார்ந்த ஒரு வண்ண மீனை தான் நம்ம வந்து வளர்க்க சொல்கிறோம். அது வந்து எல்லாம் ரொம்ப பெருசாகலாம் ஆகாது, அது எல்லாம் குட்டி குட்டியாக சின்ன சின்ன மீனாக தான் வளரும். அது ஓகே, அதுதான் அழகு அது ஆக்சுவலாக. அப்படி இருந்தக்குள்ள நாம் வந்து இந்த உணவு மீனோட வளர்க்கறது அது நல்லா இருக்காது. ஓகே, அப்போ அதை வந்து நம்ம தனியாக வளர்க்கணும். ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போதிய ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும் வளர்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இதோட இதை வளர்க்குறவங்க வந்து பக்கத்தில் சின்னதாக ஒரு அகலமும் ஒரு 3 உயரம், 1 மீட்டர், 1.5 மீட்டருக்கு 1.5 மீட்டருக்கு 1 மீட்டர் வச்சு சிமெண்ட் உரைகள் வச்சு அதில் வந்து வளர்க்கணும். அவங்க ஒரு 5-6 தொட்டி அது மாதிரி வச்சுருக்கலாம். கண்ணாடி தொட்டிகள் கொஞ்சம் வச்சுருக்கணும். லைவாக சில பிளான்ட்ஸ் அதில் போடுறதுக்கு பிளான்ட் வைக்கணும். ஏன்னா அந்த மீன் கூட சில பிளான்ட்டாக இருந்தால் தான் அதுக்குள்ளார பூந்துலாம் அந்த மீன் வளரும். இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக ஆகாது. உதாரணத்துக்கு கோல்டு, கோல்டுலாம் ரொம்ப பெருசாலாம் நம்ம வளர்க்க மாட்டோம், சின்ன சைஸாக வளர்த்து நாம் வந்து அதை கொடுத்துடலாம் கடைங்களுக்கு. கொடுத்துட்டா அதை மக்கள் வந்து வீட்டில் வாங்கிட்டு போய் அவங்க வச்சுக்குவாங்க. ஆமாம், அது அழகுக்காக வளர்க்குறது. அது ரொம்ப பெருசு. ஏன்னா எப்பயுமே கண்ணாடி தொட்டியில் வந்து பெரிய பெரிய மீன் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒன்று தீனி நிறையா போடணும். தீனி நிறையா போட்டோன்னா அதனுடைய எச்சம் அதிகமாக வரும். எச்சம் அதிகமாக வந்தால் டேங்க் வீணாக போகும். அடிக்கடி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும். அப்போ சின்ன சைஸ் மீன் தான் சரியான இது. தீவனமும் கம்மியாக போடுவீங்க, மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு பராமரிப்பு வந்து ரொம்ப கம்மி தான், கம்மியாக இருக்கும். ஓகே ஓகே சார். ஆனால் அந்த சின்ன சின்ன மீன் வந்து சீக்கிரமாக இதுவாகிடாதுங்களா, இறந்து போயிடாதா? இல்லை அதனுடைய காலமே வந்து ஒரு 9 மாதம் 10 மாதம் அப்படி தான் வரும். அது வரலையும் நாம் வளர்க்க போகிறது 3 மாதம். ஓகே, நம்ம கடையில் வந்து எப்பவுமே அதை கொடுத்துட்டு போகிறோம். ஓகே, கொடுத்துட்டா அவங்க வந்து அதை இது பண்ணிக்குவாங்க. ஓ, இதுக்கான பிரீட்ஸ் எங்கேருந்து கிடைக்கும் சார்? இதே மாதிரி கல்கத்தாவில் இருந்து தான் நம்ம? இல்லை, இப்போ இந்த வண்ண மீனுக்கு வந்து உள்நாட்டு வண்ண மீனுக்கு மெயினான இடமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை அடுத்து குளத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. ஆமாம், குளத்தூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஊர் தான் வந்து இந்த வண்ண மீனுக்கே ஒரு முக்கியமான ஒரு இடம். ஓ, அப்படி என்ன சார் அங்கே ஸ்பெஷல்? என்னன்னாக்கா கூவம் அங்கே தான் ஆரம்பிக்குது. ஆமாம், கூவம் ஆரம்பிக்கிற இடத்துல தான் இந்த வண்ண மீனுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபீடு இல்லாமல் இந்த சின்ன சின்ன லார்வா, கைரோனமஸ் லார்வா அப்படிலாம் நிறைய லார்வாலாம் இருக்கு. அந்த லார்வாலாம் அங்கே நிறைய கிடைக்குது. ஓகே ஓகே. அப்போ அதை பிடிச்சி கொடுக்கறதுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்க. ஓஹோ ஓகே. இந்த வண்ண மீன்களுக்கு வந்து இயற்கை உணவு தான் வந்து ஒரு நல்ல உணவு. ஓகே ஓகே. ஸோ செயற்கை உணவை தவிர்த்து இந்த மாதிரி இயற்கை உணவு, இயற்கை உணவு கொடுத்தா நல்லா வளரும், அதனுடைய கலரும் நல்லா மெயின்டெயின் பண்ணும். ஓகே ஓகே, இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், தொலைபாலம். ஹலோ,
வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் பதிவு பண்ணிருங்க. சொல்லுங்க சார், சார் இருக்காரு. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் வந்து உதவி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தேவையான குளம் வெட்டுறதுக்கு, அது இடுபொருள் கொடுக்கறதுக்கு போன்ற பல விஷயங்களுக்கு வந்து அரசுகள் ரெண்டு அரசும் சேர்ந்து அதுக்கான மானியம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை குறித்து தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அதை குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சார் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க. ஆமா, நீங்க தனியா நீங்க குளம் வெட்டணும், அதுக்கு குளம் வெட்டுறதுக்கு தான் அரசாங்கம் வந்து மானியம் கொடுக்குது. அதை வளர்க்கறதுக்கு இடுபொருள் மானியமும் கொடுக்குறாங்க. ஓகே, உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகம் இருக்குங்களா சார்? இல்ல, அவருக்கு வந்து பாக்குறாரு. பொதுவாக மக்களுடைய எதிர்பார்ப்பே அப்படிதானே? ஏன்னா யாருக்கும் வந்து முதலீடு போறது கஷ்டம் தான், எல்லாருக்குமே அது இருக்குது தான். பட் இதுக்கு லோன் வாங்கலாம், அவங்க வந்து அவங்க இடத்த மார்க்கேஜ் பண்ணி அவங்க பேங்க்ல லோன் வாங்கி கூட அவங்க செய்யலாம். அதை பத்தி ஒன்றும் இது கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து முடிச்சிட்ட பிறகு நம்ம அரசு வந்து இது கண்டிப்பாக வந்து மத்திய அரசு ஸ்கீம் எல்லாமே வந்து மாநில அரசு ஸ்கீம் கூட முடிச்சு அந்த ஸ்கீமை நீ முடிக்கக்குள்ளதான் உனக்கு வந்து பேக் ஹேண்டட் சப்சிடின்னு எல்லாமே அதுதான் நம்ம செய்யறோம், செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அந்த வண்ண மீன் கோருவோம் சார். குளத்தூர்ல வந்து அந்த இது கிடைக்குதுன்னு சொல்லி அதுக்கான இயற்கை உணவு அங்கே கிடைக்கிறதுனால அங்கே வந்து ஒரு ஒரு குடும்ப பெண்கள் தான் இதை வளர்க்குறாங்க. எப்படின்னா அது வந்து நம்ம வந்து கிச்சன் பாண்ட்ஸ்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு ஒரு வீட்லையும் தோட்டத்தில் வந்து அவங்கவுங்க ஒரு அஞ்சாறு தொட்டி வச்சிருக்கிறாங்க, தொட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தண்ணி வந்து அங்கே இயற்கையாக கிடைக்கிறாங்க. அப்போ அந்த தண்ணி அவங்க காலையில் அவங்க குடும்ப வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. ஒரு 10-11 மணிக்கு மேலே இந்த குளத்து இந்த ஒரு அஞ்சாறு தொட்டிக்கு மட்டும் என்ன செய்கிறாங்க, அதுக்கு என்ன மேலே ஏதாவது பாசிடுது, அதை எடுத்து போடுறது, அதுக்கு தீவனம் போடுறது, ஸோ இது மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இவங்க வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி அதில் கொஞ்சம் பெருசாக ஆச்சுன்னா அதை அப்படியே பிடிச்சின்னு போய் அங்கே பக்கத்துலேயே ஒரு ஏஜென்ட் இருக்கிறாங்க. ஏன்னா ஏன்னா நிறைய குடிசை தொழில் மாதிரி அங்கே பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அப்படியே கடையில் எடுத்துகிட்டு போய் இவங்க ஒரு 10 மீன் இருந்தால் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு ஒரு 100-200 வாங்கிட்டு வராங்க. அது அவங்களுடைய அன்றாட தேவைக்கு வந்து அது ரொம்ப இதுவாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது. இப்போ அந்த கான்செப்டை தான் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், இப்போ பாண்டிச்சேரியில் வந்து எடுத்துன்னு வரோம் மத்திய அரசு திட்டத்தின் மூலமா. அதை நம்ம வந்து செய்ய சொல்கிறோம். இப்பதான் மக்கள் வந்து இருக்கிறாங்க, இப்ப அதுக்கான திட்டம், அதுக்கு நாங்க பயிற்சி கூட கொடுத்துருக்குறோம். இப்ப அதனால இப்பதான் மக்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது அநேகமா வந்து இன்னும் நல்லா இந்த வர்ற வருஷத்துல வந்து நல்லா ஒரு நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் கிடைக்கும். ஆமா, கிடைச்சி கண்டிப்பா வந்து எல்லாருமே இந்த திட்டத்தின் கீழ வருவாங்க. சோ குடும்ப பெண்கள் வந்து தாராளமா செய்யலாம் போல இருக்கு. ஏன்னா பெரிய வேலையே இல்ல, ஏன்னா மத்தியானத்துக்கு மேல வேலையே கிடையாது. மத்தியானத்துக்கு மேல இந்த வேலையை அவங்க தாராளமா பார்க்கலாம். ஓகே ஓகே. சோ இதுக்கான அந்த பிரீட்ஸ் வந்து உங்க கிட்ட இருந்தே வாங்கிக்கலாம். வெளியிலே கிடையாது, நம்ம குளத்தூர்ல ஒரு வாட்டி வாங்கி வந்து போட்டாலே போதும். அதே வந்து ஆட்டோ பிரீட் தான். இப்ப இதெல்லாம் வந்து தனியா நீங்க வந்து ஒரு விஞ்ஞான ரீதியாலாம் பண்ணணும்னு இது கிடையாது. அங்கே இருந்து நம்ம குட்டி குட்டியா நம்ம வாங்கி வருது, அதை நம்ம வளர்த்து குடுக்கலாம். சோ சின்னதா ஒரு பாட்டில்லே வாங்கிட்டு வந்து வாங்கி வந்துட்டு இங்க நம்ம அதை வந்து வளர்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ நிறைய பேருக்கு இது வந்து ஒரு எப்படி சொல்றது, இப்போ மாடியிலலாம் தோட்டம் வச்சு ரொம்ப அதே மாதிரி தான். இதுவும் வந்து ஒரு இது ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா இதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நாங்கள் இப்போ பார்த்துன்னு இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு குளத்தூரில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு 50 பேர் பண்ணுறாங்க, அதனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஒருத்தவங்க போகிறானே அப்படியே வாங்கிறாங்க எல்லாத்துலையும் கலெக்ட் பண்ணுறது. இப்போ நம்ம ஊரை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்யூனில் எங்கெங்கே கிராமத்தில் அங்கங்கே ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க. அதை கலெக்ட் பண்ணுறது தான் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசாங்கம் அதை தான் வந்து இப்போ இவங்களெல்லாம் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு நாங்கள் வந்து பிளான் பண்ணி அதுக்கான செயல்முறை இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவோம். தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் தொலைபாலம். ஹலோ, வணக்கம் மேடம். மேம், நான் பழனி குப்பத்துல இருந்து அமுதலி பேசுறேன். சொல்லுங்க மேம், நீங்க தானே முதல்ல கால் பண்ணிருந்தீங்க? ஆமா மேம். ஓகே, சார் கிட்ட வந்து நண்டியில வந்து குடுவா மீன் வளர்க்கறத பத்தி கொஞ்சம் கேட்கணும். குடுவா மீன் வளர்க்கறத பத்தி? குடுவா மீன் தான் வந்து சீ பாஸ்னு சொல்லுவோம் நம்ம. மரைன்ல, அதாவது கடல்ல வளர்க்கிற மீன் தான் அது, குடுவா மீன். ஆனா ராஜீவ்காந்தி சென்டர் ஃபார் அக்வா கல்ச்சர்னு சொல்லிட்டு சீர்காழி தொடுவாயில் இருக்கிறாங்க, அவங்க ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, மத்திய அரசினுடைய இது. அது அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த கடலில் வளர்கிற இதையே வந்து நம்மளுடைய நன்னீரில் வளர்க்குறதுக்கான ஒரு இதை
டிரான்சிஷன் ஸ்டேஜ் பண்ணி குட்டியிலே நம்ம கிட்ட கொடுத்துடுறாங்க. அப்போ அது என்ன ஆகுது, குட்டியிலே வந்து அது வந்து நன்னீரில் வளர்க்குறதுக்கு அதை தயார்படுத்திக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாம் கூட ஒரு ப்ராஜெக்டில் வந்து கொஞ்சம் சீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம தேங்காய் திட்டில் இருக்கிற மீன் பண்ணையில், நமக்கு அரசாங்க மீன் பண்ணையில் ஒரு கேஜ் வச்சு அதை நம்ம வளர்த்து அந்த சீட்ஸ்லாம் வந்து ஒரு சிலவங்களுக்குலாம் நம்ம கொடுத்தோம். ஓகே ஓகே, அது நல்லா வளருதுன்னு சொன்னாங்க. என்ன ஒன்று அதுக்கு வந்து அதை வந்து நம்ம மற்ற நன்னீர் மீன்களோட வளர்க்குறது கொஞ்சம் ஒரே குளத்துல போட்டு வளர்க்கறது கஷ்டம், வளர்க்கறது கஷ்டம். வளர்க்கலாம், என்னன்னா சைஸ் பார்த்து நம்ம வளர்க்கணும். இது சின்னதா இருந்தா அதெல்லாம் பெருசா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும், அது பெருசா இருந்தா இது சின்ன அது மாதிரி பார்த்து வளர்க்கணும். ரெண்டாவது, இதுக்கு வந்து தீவன செலவு கொஞ்சம் அதிகம். ஒன்னு, இதுக்கு வந்து இயற்கை தீவனம் என்னன்னாக்கா ஜிலேபி மீன் சொல்லுவோம் நம்ம, அது வந்து நம்ம அதிகமா விரும்பி சாப்பிட மாட்டோம். அந்த மீனுடைய குஞ்சுகளை இது நிறைய சாப்பிடும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வளர்த்துனாக்கா நல்ல ஒரு ரொம்ப அருமையான ஒரு மீன், நல்ல புரத சத்து உள்ளது, கொழுப்பு கம்மியான மீன், விலையும் அதிகம். ஒரு கிலோ கிட்டத்தட்ட ஒரு 400-500 வரலையும் கூட போகும் அந்த மீன். அது வந்து சீடு வந்து நம்ம அதனுடைய சீடு வந்து நம்ம இதில் வாங்கணும், ஆர்ஜிசிஏ அப்படின்னு சொல்லிட்டு தொடுவாய் என்ன இப்போதைக்கு நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ அதே கூட நீங்க போடலாம். ஆமா, கொஞ்சம் அதிகமா போடணும் இல்லீங்களா? சோ அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகமா போட்டீங்கன்னா இது கொஞ்சம் சீக்கிரமா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது வந்து இப்ப எத்தனை மாசத்துல சார் நம்ம எடுக்கலாம்? இல்ல அதேதான், அதே ஆமா, அதே எத்தனை மாசமும் நம்ம கெண்டை மீன் வளர்க்குற மாதிரியே தான் இதுவும். ஆனா இதுல இன்னொன்னு என்னன்னாக்கா, நீங்க 10 மாசத்துல பிடிக்காம இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆவா கூட இது மீன் இன்னும் பெருசாகும். கிட்டத்தட்ட இந்த மீன் வந்து 10 கிலோ சைஸ் கூட வரும். இது ஒரு மீன் 10 கிலோ. அப்ப தீவன செலவு அதிகம். இல்ல மாறாது மாறாது இல்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சைஸ் நம்ம வளர்க்கலாம், வளர்க்கலாம். உதாரணத்துக்கு 5 கிலோ, அதுதான் நல்ல நாமினல் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, பட் ஆனா நீங்க விட்டீங்க கூட அது வளர்ந்துனே இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா அது வந்து அவங்க சொல்ற மாதிரி, நேயர் சொல்ற மாதிரி அந்த டேஸ்ட் கொஞ்சம் கண்டிப்பா இதுவா இருக்கும், மாற்றம் ஏற்படும் அதுல. சோ சுவையில கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். சோ உங்களுடைய ஏரியால எப்படி எல்லாம் மக்கள் வாங்குறாங்கன்றத பொறுத்து நம்ம அதை அறுவை பண்றது ரொம்ப நல்லது. ஆமா, ஏன்னா நம்ம வந்து சார் இப்ப இந்த மீன் குட்டியில பாத்தீங்கன்னா காலை நேரத்துல மீன் எல்லாம் மேல வந்து மேஞ்சிட்டு இருக்கு, அதுக்கு என்ன காரணம் சார்? இல்ல இப்ப வந்து வெயில் காலத்துல வந்து கொஞ்சம் வெப்பம் அதிகமா வெப்பமா இருக்கிறதுனால வர இல்ல, இப்ப வர்றது கொஞ்சம் கஷ்டம், வராது. ஆனா பனி காலத்துல மீன் கண்டிப்பா வரும் மேல, ஏன்னா அதுக்கு ஆக்சிஜன் வந்து பத்தாது. அதுக்கு ஆக்சிஜன் பத்தாதுன்றதுனால என்ன செய்யும், எல்லாமே மீன் எல்லாம் வந்து மேல வரக்குள்ள என்ன ஆகும், அப்ப மேல இருக்கிற ஆக்சிஜன் அது இது சுவாசிக்க வரும், வாய் திறந்து திறந்து. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஒண்ணு வாத்துங்கள் இருந்தா வாத்துங்களை இறக்கி விடலாம், அப்ப தண்ணி நல்லா அதை கலக்கி விடும். ஓகே ஓகே. இல்ல பசங்க சின்ன சின்ன பசங்களை இறக்கி விட்டு நீச்சல் அடிக்க சொல்லலாம். ஓகே ஓகே. இல்ல மாடு இது மாதிரி எல்லாம் இறக்கி விடலாம். இல்ல நீங்க வந்து ஏதாவது தடி வச்சு அதை தண்ணியை அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் தண்ணியை வந்து நீங்க வந்து ஒரு ஷவர் மாதிரி ஏதாவது ஒரு கொஞ்சம் உயரமா தூக்கி அதாவது தண்ணியை வந்து மழை மாதிரி மழை துளி மாதிரி அதுல விழணும், நல்லா ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். ஓகே ஓகே. இல்ல நீலப்புரட்சி திட்டத்தை தான் செம்மைப்படுத்தி அதை பிஎம்எஸ்எஸ்ஓ மாத்திட்டாங்க, வேற ஒன்னும். ஏன்னா நீலப்புரட்சி திட்டத்திலயும் நம்ம 7 லட்சம் தான் அது இது பண்ணி கொடுத்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மகளிருக்கு வந்து 60% கொடுக்கல, ஆனா இதுல வந்து மகளிருக்கு அது 60% நம்ம கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து நல்ல திட்டம். இப்ப பிஎம்எஸ்எஸ்ஒய் திட்டம்ன்றது ஒரு நல்ல திட்டம். சோ அதுல விட வந்து மகளிருக்கு இதுல வந்து அதிகப்படியான மானியம் கொடுக்கறாங்க. நாங்களும் வந்து மகளிர் தான் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். நிச்சயமா. ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது பெண்களுக்கு வந்து அதிகமான ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு நோக்கத்தோடவே இந்த திட்டமானது அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு வந்து 60% அளவுக்கு வந்து மானியம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஒரு முக்கிய நோக்கம் இங்கே வந்து இருக்குதுன்னு நினைக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் தான் நிறைய பேர் இதை எடுத்துக்கிறாங்க. பொதுவாக வந்து அவங்கள தவிர்த்து
பொதுவான ஒரு பப்ளிக் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து இதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா யாரை நாங்கள் அணுகிறது, அதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர், அது குறித்து கொஞ்சம். இல்லை இடம் இருக்கிறவங்க இல்லை, இடம் என்னால் வந்து லீஸுக்கு எடுக்க முடியும் சார், நான் ஒரு ஏழு எங்களுக்கு வந்து குறைஞ்சது 7 வருஷமாவது லீஸுக்கு வாங்கினு வரணும். ஓகே இருந்தது சார், நான் வந்து மீன் வளர்க்குறேன், எனக்கு தண்ணி வசதி இருக்குது அங்கே, நான் வளர்க்குறேன்னு சொன்னால் தாராளமாக எங்ககிட்ட நேராக எங்கள் இயக்க துறை வந்து இயக்கலாம், வந்து அணுகலாம். நம்ம ஹார்பரில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது, நேராக அங்கே வந்து வரலாம் பார்க்கலாம். வந்தவுடனே ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்தனே, எனக்கு வந்து ஒரு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா நாங்கள் முதல்ல போய் இடத்த போய் பார்ப்போம். ஸோ இடத்த பார்த்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் முடிவு. நாங்கள் இடத்த பார்த்து என்ன செய்வோம்னா, ஓகே அது குறித்து தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் இருக்காங்க, வணக்கம் தொலைபாலம். சார் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் தென்காசி மாவட்டத்தில் பேசுகிறோம், மீன் வந்து தொட்டியில் வளர்க்கறத பத்தி கேக்குறீங்களா? 26 சென்டிமீட்டர் சரிங்க. ஸோ சார் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக சார் உங்களுக்கு சொல்லுவார். இல்லை இப்போ இவர் கேட்கறது வந்து தொட்டியில் வளர்க்குனா 26 சென்டுனாக்கா ஒன்று வண்ண மீன் வளர்க்கலாம், இல்லை இந்த கெண்ட மீன் வளர்க்குறதுக்கு கேட்குறாரு அவர். கெண்ட மீன் வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தொட்டியில் வளர்க்கலாம், ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீன் வளர்க்குறதுக்கு இடம் வந்து பெருசாக இருந்தால் தான் மீன் வளர்ப்பு நல்லாயிருக்கும். சரி என்கிட்ட இது தான் இருக்குது, தொட்டி தான் இருக்குது அப்படின்னு சொன்னக்குள்ளே நீங்கள் அதில் வளர்க்கக்குள்ள நீங்கள் அதுக்கு தனியாக வந்து ஆக்சிஜன் அந்த ஏரேட்டர்ஸ்லாம் போட்டிங்கனாக்கா ஓரளவு மீன் வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே ஓகேங்களா. நீங்கள் வந்து இல்லை சார் நான் அந்த மீன் கொஞ்சம் வந்து நான் நிறையா வளர்க்கணுன்னாக்கா கொஞ்சம் சிரமம் தான் அதில். அப்போ நீங்கள் அதுக்கான ஏரேட்டர்ஸ் அதாவது ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுறது, அப்போ அதுக்கு தீவனம் வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி கொடுக்கணும் நீங்கள். ஓகேங்களா. அப்போ இது மாதிரிலாம் நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா ஓரளவு நீங்கள் வந்து அதை வளர்க்கலாம் நீங்கள். ஓகே. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்காங்க சார்? இல்ல தொட்டி நீங்க ஏன் வந்து மீன் வளர்க்கறதுக்காக இந்த தொட்டி கட்டி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அப்போ இதை வந்து இந்த தொட்டி சிமெண்ட்டாகவே கட்டிட்டீங்களா, சிமெண்ட்டிலே பூசிட்டீங்களா? இல்லை பெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதில் வந்து வண்ண மீன் வளர்க்குறதுக்கோ இல்லை அது மாதிரி வளர்க்குறது தான் பயன்படுத்தி. ஏன்னா கெண்ட மீன் வந்து இதில் அந்தளவுக்கு உற்பத்தி கொஞ்சம் கஷ்டம்தான், சிரமமாக இருக்கும். இல்லைண்ணா அதுதான் வளர்க்கணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு அந்த ஆக்சிஜன் ஏரேட்டர்ஸ்லாம் நீங்கள் போட்டு ஒரு நாளைக்கு 2 வாட்டி ஃபீடிங் கொடுக்கணும், அந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணி வளர்த்தீங்கன்னா ஓரளவு வந்து உங்களுக்கு உணவு சாப்பிட்ற அளவுக்கு வந்து நீங்க வளர்க்கலாம் வளர்க்கலாம். ஆனா இது வந்து ரொம்ப நாள்படாகும். ஆமா நாள்படாகும், வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகே வேற ஏதேனும் சந்தேகம் இருக்குங்களா? நன்றிங்க சார், நன்றி. இன்னொரு காலர் வெயிட்டிங்ல இருக்காங்க சார், பேசலாம். வணக்கம் தொலைபாலம். ஹலோ குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? குட் ஈவினிங் சார், நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பேசுறேன். வணக்கம். முதல்ல ஆக்சுவலா வந்து ஒரு கிருஷ்ணகிரி தமிழ்நாடு பத்தி பேசுறாரு, அவங்க வந்து சொசைட்டில சொல்றது வந்து அந்த உதவி இயக்குனருடைய தமிழ்நாடு ஃபிஷரிஸ்னுடைய அதனுடைய முடிவாக இருக்கலாம். ஓகே சார். ரெண்டாவது வந்து அவங்க கேட்டது வந்து மகளிர் சுய உதவி குழுவில் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதேனும் வந்து உதவி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த திட்டத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கே. இல்லை அதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது குளம் அவங்க ஏரியில் வளர்க்குறது கேட்குறாங்க. ஓஹோ. அப்போ ஏற்கனவே வந்து குளம் வெட்டியாச்சு. ஓகே. அப்போ அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓஹோ ஓகே. அப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு ஃபிஷரிஸில் வந்து நான் இடுபொருள் மானியம் சொன்னேன்ல, வருஷம் வருஷம் அது அவங்க கிட்ட இருக்குதான்னு நமக்கு வந்து அவங்க இருந்தால் அவங்க அது அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து குளம் வெட்டினதால மத்திய அரசினுடைய மானியம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது வந்து
அவங்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட்னுடைய மானியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க அந்த இயக்குநரை உதவி இயக்குநர் போய் கிருஷ்ணகிரி உதவி இயக்குநர் நம்ம போய் அணுகுனா வந்து அதற்கான ஒரு சரியான தெளிவான விளக்கம் அவங்களுக்கு கிடைக்கும். சார், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய காலர்ஸ் வந்தாங்க, நிறைய பேருக்கு நீங்கள் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க. என்னுடைய இது என்னென்னா, அந்த லாஸ்ட்டாக ஒன்று கேட்டுட்ருந்தோம் நாம், உங்களை வந்து அணுகிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க? இப்போ எங்ககிட்ட கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க. எங்ககிட்ட வந்த உடனே நாங்கள் என்ன செய்வோம், அந்த இடத்த போய் பார்ப்போம். பார்த்துட்டு உடனே நாங்கள் வந்து நமக்கு தெரியல அது ஏற்கனவே என்ன வளர்ந்த இடம் அப்படின்னு. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், நீ எடுத்தோடனே பள்ள நோண்ட சொல்ல மாட்டோம். நாங்கள் என்ன செய்வோம், ஒரு 10 இடத்துல குழி போட சொல்லுவோம். ஒரு 6 அடி 6 அடி ஒரு ஆளை வச்சு பள்ளம் போடுங்க, மணல் தட்டு தான் கழிப்பு தட்டு தான் பார்க்க சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு வந்து அதிலே தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடும். கழிப்பாக இருந்ததுன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மேலே கழிப்பாக இருக்கும், 6 அடிக்கு மேலே மணல் தட்டும். அதனால தான் நாங்கள் இந்த ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் செய்ய சொல்கிறோம். செஞ்சு முடிச்சுட்டானாங்க, இல்லை சார் கழிப்பாக இருக்குதுன்னு சொன்னாலே நாங்கள் வந்து இடத்துல ஒரு பர்மிஷன் கொடுத்துருவோம். ஓஹோ, ஓகே. நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமா ஒரு பர்மிஷன் அவங்களுக்கு நம்ம கொடுத்து அவங்க குளம் வெட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ வேற எதுவும் இல்லை, உங்கள் முகமையை வந்து பார்க்கணும், ஒரு லெட்டர் எழுதி பர்மிஷன் முதல்ல வாங்கணும். வாங்கிட்டு அவங்க பேரில் டாக்குமெண்ட் அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஒன்று ஒன்றா நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அவங்களுக்கு திடீர்னு எங்களுக்கு சார் ட்ரைனிங் வேணும்னா கூட நாங்கள் ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுக்குறோம். என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறீங்க? இப்போ மீன் குளம் வெட்டுறதுக்கு இல்லை மீன் அது எப்படி தண்ணீர் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் அந்த டிசீஸ்லாம் வராமல் எப்படி இருக்கிறது, மீனுக்கு வந்து உணவு எப்படி உணவளிக்கிறது, ஸோ இதுமாரி அது சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் எல்லாமே கொடுப்போம். லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னவோ நாங்கள் அதையும் அவங்களுக்கு சொல்லித்தரோம். ஓகே, ஓகேங்க சார். அதனால் அவங்க வந்து எந்த வித ஐயமும் இல்லாமல் நேரடியாக இங்கே வந்து அணுகலாம். நாங்கள் வந்து அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் சொல்லித்தருவீங்க. ஓகே. இதில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் சொன்னீங்க, நோய் ஏதாவது டிசீஸ் வந்துருச்சுன்னா அப்படின்னு. நோய் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா, அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. நோய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாண்டிச்சேரி மீனை பொறுத்தவரையிலையும் நோய் வர்றது ரொம்ப கஷ்டம், வர இல்லைன்னு சொல்ல வராது. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஒரு விவசாயி அவனுடைய குளத்தில் அவருடைய விவசாய நிலத்தில் தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ மற்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஆற்று தண்ணி தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு குளத்துலேருந்து இன்னொரு குளத்துக்கு அது போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம விவசாயிங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய போர் தண்ணியை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. தண்ணியை மாற்றினா கூட அவங்க வயல்லே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த தண்ணி வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வெளியிலேருந்து வர்ற ஒரு இதுவும் கிடையாது, இன்ஃபெக்ஷனும் கிடையாது, தனியாகவும் அதுவும் வர்றதில்லை. ஒருவேளை அப்படி சிலவங்களுக்கு வந்தால் கூட ஒட்டுண்ணி நோயின்னு ஒன்று வரும். அது எப்படின்னா மீனில் வந்து அப்படியே வெள்ளை வெள்ளையாக ஒட்டின்னு இருக்கும், ஒட்டுணின்னு சொல்லுவோம், மேலே இருக்கும். அப்போ அவங்களுக்கே தெரியும், மேலே பிடிச்சி பார்க்குறாங்கல்ல ஒரு மாதத்துக்கு ஒரு அடி, ஏன்னா மீன் உணவு எடுக்காது. நான் சொன்னேன்ல ஒரு மாதத்துக்கு ஒரு அடி பிடிச்சி பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அது எடுக்கக்குள்ள நம்ம தெரிஞ்சிடும். அப்போ அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பொட்டாசியம் பர்மாங்கனேட்டுன்னு ஒன்று இருக்குது, ஒரு கெமிக்கல், அதை வாங்கி நம்ம என்ன செய்கிறோம், அதை ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் கரைச்சி அதை மீன் அப்படியே பிடிச்சி அதில் விட்டு இது பண்ண சொல்லும். அது ஒரு 2-3 நாளே அதெல்லாம் கொட்டிடும், நல்லா போயிடும். ஸோ அந்த ஒட்டுண்ணி மட்டும்தான், அது மட்டும்தான், இங்கே வேற எதுவும் வராது. ரொம்ப ரேராக வந்து ஒரு அழுகல் நோய் மாரி ஒன்று வரும், அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், மஞ்சள் இருக்குல்ல நம்ம மஞ்சள் நாம பயன்படுத்தலாம், அந்த இதை கூட நாங்கள் வந்து கரைச்சி போட சொல்லுவோம். அது நல்ல ஒரு தண்ணியில் வந்து இயற்கையாகவே நாங்கள் வந்து மெடிசனுக்கு நாங்கள் இன்னும் போகல. ஓகே சார். ஏன்னா இது வந்து ரொம்ப பேருக்கு வர்றது, ஏதோ 1-2 கேஸ் வரால நாங்கள் இப்படியே நாங்கள் வந்து செஞ்சுக்கிறோம். ஓகே. ஸோ இந்த கடந்த 1 மணி நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெளிவாக என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, எப்படி வளர்க்கணும், எப்படியே மற்ற செய்முறைகளை நம்ம கையாளணும்னு குறித்து ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க. நேர்களின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். எனக்கும் தூர்தர்ஷன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி. நேர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.